திருமணமாகி 3 நிமிடத்தில் கணவனை மணப்பெண் பிரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக விவாகரத்து பெற்றிருக்கின்றார் புது மணப்பெண். இந்த சம்பவம் எங்கே நடந்தது, இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திருமணம் முடிந்து 3 நிமிடங்கள் ஆவதற்குள் உடனடியாக புது மணப்பெண் விவாகரத்து கோரியிருக்கின்றார். இந்த சம்பவம் துபாய் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றது. துபாயைச் சேர்ந்த தம்பதியினர் தங்கள் திருமணத்தை நடாத்துவதற்காக உறவினர்களை எல்லாம் அழைத்து மிகவும் கோலாகலமாக திருமணத்தை நடாத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் திருமணம் நடந்ததன் பின்னர் உடனடியாக மணமகள் அங்கிருந்து செல்வதற்கு முயற்சித்த போது கால் தடுமாறி கீழே விழுந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணின் கணவனான புது மாப்பிள்ளை கை கொடுத்து காப்பாற்றி இருக்க வேண்டும், ஆனால் அவரோ பார்த்து நடக்க தெரியாதா முட்டாள் என பேசியிருக்கின்றார். இது அங்கிருந்த அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. திருமணம் முடிந்த கையோடு இவ்வாறு புது மணப்பெண்ணை புது மாப்பிளை எப்படி இவ்வளவு பேருக்கு மத்தியில் பேசலாம் என்று அங்கிருந்தவர்கள் முணுமுணுக்க தொடங்க, உடனடியாக புது மணப்பெண் தன்னை முட்டாள் என்று இவ்வாறு பொது வெளியில் கணவன் பேசிவிட்டார், அதுவும் திருமணம் முடிந்த கையோடு இப்படி பேசிவிட்டார், எதிர்வரும் காலங்களில் இவருடன் எப்படி வாழ்வதென்று யோசித்து உடனடியாக நீதிபதியை அழைத்து தனது திருமண பதிவை மீளப்பெறுமாறு கூறியிருக்கின்றார், அதாவது விவாகரத்து கோரியிருக்கின்றார். இதனை விசாரித்த நீதிபதி உடனடியாக அவர்களுக்கு விவாகரத்து கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் குறுகிய நேர திருமணமாக இந்த திருமணம் அந்த நாட்டிலே பதிவாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே இந்த தகவல் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக பரவி வருகின்றது. திருமணம் முடித்து சில காலங்களுக்கு பின்னர் விவாகரத்து பெறுகின்ற சம்பவங்கள் பல பதிவாகி இருக்கின்றது. ஆனால் திருமணம் முடிந்த கையோடு அதுவும் 3 நிமிடத்திற்குள் இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்து விவாகரத்து பெற்றிருக்கின்றார்கள் அந்த தம்பதியினர். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன், நான் நடராசா ஜெயகாந்தன்.